ஜெயிச்சிருக்காங்க. மாஸ்டரை நாமினேட் செய்த ரச்சிதா மைனாவிடம் விளையாட்டில் தோர்த்த தனலட்சுமியின் குறும்படம். நாமினேட்டே ஆகக்கூடாது என்பதற்காக எவ்வளவுதான் விட்டு போட்டாலும் நாமினேஷன் லிஸ்டில் இருக்கும் ராம். இது மட்டுமன்றி இன்னும் சிறப்பான சம்பவங்கள்லாம் உள்ள இருக்குது, அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாத்தலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாத்தையும் டீடைலா சொல்லுங்க. ஏன் 10 நிமிஷத்துல அறக்க பறக்க பேசிட்டு ஓடிடுறீங்க? இப்படி எல்லாம் மரியாதையெல்லாம் கேட்கல, ஒழுங்கு மரியாதையா 15 நிமிஷமாவது வீடியோ போடு. அப்படின்னா 10 நிமிஷத்துல வீடியோ போட்டு ஓடி போய் கிழிக்க போற அப்படின்னு டீசெண்டா கேட்கல. இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் போட்டு கெட்ட வார்த்தையில காதே கருகிற அளவுக்கு திட்டி வீடியோ போட சொன்னாங்க. அதனால இன் டீடைலா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன். சோ அடுத்த 10 to 15 நிமிஷம் எல்லா கவலையும் மறந்துட்டு ஜம்முன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணு. அதுல ஃபர்ஸ்ட் டே நம்ம ராம் அமுதவாணன்ட்ட போய், இங்க பாரு அமுது, எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது, நீயும் விக்ரமனும் சண்டை போட்டுக்காதீங்க, சுமூகமா பேசி தீர்த்துக்கோங்க. பட் இந்த ஜனனி இருக்கா பாரு, அது பயங்கரமான வில்லங்கம், அதை மட்டும் கூட வச்சுக்காத. அசீம் அதை சொல்றாரு, விக்ரமன் இதை சொல்றாரு, அப்படின்லாம் எதையும் மைண்ட்ல வச்சுக்காத. நீ உன்னோட கேம் ஒழுங்கா ஆடு, நெக்ஸ்ட் 4 வீக்ஸ் பயங்கர டைட்டா போவோம், சோ நீ பத்திரமா அமுது, நீ ஜெயிச்சா போதும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு அப்ப புரியல. அதுக்கப்புறம் விக்ரமன்ட்ட போய், விக்ரமன் அமுது கிட்ட சண்டை போடாதீங்க, அமுது நல்ல பையன், நீங்களும் அமுதாவும் கட்சி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அமுதவாணன் அசீம் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அசீம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே இப்படி தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல ஒருவேளை இவர் பேர் இருந்துச்சுன்னு வச்சுங்க, வீக்கஸ்ட் கண்டஸ்டன்டா இவர் தான் இருப்பாரு, சோ ஈஸியா குத்தி அமிச்சிருவாங்க அப்படின்ற பயத்தினாலதான் நம்மால இந்த மாதிரி பிட் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ஆள் பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாத பீஸ் மாதிரி இருந்துகிட்டு எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கு பாத்தீங்களா பயபுள்ள கிரிமினல் பில்லோ. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கு அடுத்தபடியாக ஆயிஷா தனலட்சுமி கிட்ட, இந்த அசீம் இருக்காரு பாரு, அவர் தான் அமுதவாணன் ஜனனிய பகடக்காயா யூஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு மேட்டரே சொன்னாரு. பட் நேத்து என்ன, ஆண்டவரோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க, அப்படியே கூப்பிட்டு வச்சு பேசுறது என்ன, கொலஞ்சு பேசிக்கிறது என்ன, இப்படி எல்லாம் சொல்றதை கேட்டு நம்ம தனலட்சுமியும், ஆமாண்டி எனக்கும் அதே சந்தேகம் தான் அப்படின்னு அவங்க சொல்றதை கேட்டு தனலட்சுமியும் சிங்சா அடிக்கிறாங்க. இதுல யாரு பூ யாரு நார்ன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் கேட்ட அமுதவாணன் ஜனனி கிட்ட போய், ஜனனி உன் கேம நீ ஒழுங்காடுமா, என் கூட சேராத, அப்படி சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்க கொஞ்ச நஞ்ச பேர் போயிரும், நம்ம ரெண்டு பேரும் இன்னா பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம், எத்தனை முட்டையை ஷேர் பண்ணிக்கிட்டோம், எத்தனை தடவை கொட்டாவி விட்டோம், எத்தனை தடவை பல்ல நோண்டோன்றது முத கொண்டு கண்காணிக்கிறதுக்கு இங்க ஒரு கேங் இருக்குது, அதனால நீ என்கிட்ட இருந்து கண்டுக்கமா தங்கச்சி அப்படின்னு இருக்காரு. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்னடா லோன் கேட்டு ஃபோன் பண்ணாங்களா? பட் என்னதான் எவ்ரி மண்டே இவங்க ரெண்டு பேரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாலும் டியூஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதை தான். அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய டைலாக் என்பது ஹவுஸ்மேட்ஸ் இன் மைண்ட் வாய்ஸ். அதுக்கப்புறம் கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இன்னும் கேப்டன்சிக்கு போட்டியே நடக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம தனலட்சுமி, எப்படியும் நான் தான் கேப்டனே, அதனால நான் சொல்றதுதான் இந்த தடவை டீம், ரச்சிதாவை கிச்சன் டீம் போட மாட்டேன், அப்படியே போட்டாலும் சிவினோட இருக்க விட மாட்டேன், யார் யாரெல்லாம் டீம் போடணும்னு சொல்லி பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் நேற்று நைட் யோசிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு ஜனனி கிட்ட புராணம் படிச்சிட்டு இருக்காங்க. என்னயா கனவா? ஆமா, அடுத்து என்ன நடக்க போது நமக்கே தெரியும். சோ அத மைண்ட்ல வச்சுட்டு இத பாக்குறப்போ குபீர்னு சிப்பு வந்துச்சு சிப்பு. பட் என்னதான் தனலட்சுமி பண்றதெல்லாம் பாக்குறப்போ செம்ம காண்டு வந்தாலும் ஒரு ஓரமா இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான். எப்ப பார்த்தாலும் ஒரு மிச்சர் கேங், அதை காப்பாத்துறதுக்குனே ஒரு ஸ்ட்ராங்கான கேங், அதை வச்சுட்டு இந்த மிச்சர் கேங் எல்லாம் தப்பிச்சுட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படி இப்படின்னு ஓட்டி 12-13 வாரம் வரைக்கும் வந்துருவாங்க. பட் உசுர குடுத்து சண்டை போட்ட அசீம் தனலட்சுமி மகேஸ்வரி எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்க. சோ முதல்ல இந்த குரூப் இஸ் அதை பிரிக்கணும் அப்படின்றதுதான் தனலட்சுமியோட பிளான். பட் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவங்க பண்ண அளப்பற இருக்கே, அதை பாக்குறப்போ இந்த பொண்ணு கண்டென்ட்காக இதெல்லாம் பண்ணுதா, இல்ல உண்மையிலே இந்த பொண்ணு இப்படிதானா அப்படின்னு லைட்டா டவுட் வந்துச்சு. அங்க இருக்கிறச்சு பிராந்தனா பிராந்தோ அது மற்றும் விக்ரமன் மற்றும் மட்டும் விளையாடிட்டே இருந்தாரு. அதை புடுங்கி நம்ம ராம்
தனலட்சுமி கிட்ட கோல் அடிச்சிட்டாரு. நம்ம தனலட்சுமியும் தடுத்தாங்க, பட் அவங்க கைப்பட்டு உள்ள போயிடுச்சு. என்னதான் உள்ள போனாலும் தனலட்சுமி ரெண்டு நாளா மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம கேப்டன் ஆயிட்டோம்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறப்போ திடீர்னு மைனா கேப்டன் ஆனா ஒத்துப்பாங்களா? ஆரம்பிச்சாங்க கச்சேரிய. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், என் கைப்பட்டு மேல போச்சு அப்படின்னாங்க தனலட்சுமி. யாரும் கண்டுக்கல. அது மட்டும் இல்லாம மைனா அடிபட்டு கீழே கிடக்குறாங்க, இப்ப போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதையும் யாரும் கண்டுக்கல. சோ கோச்சிட்டு தனலட்சுமி போய் கதவை டமால்னு ஓபன் பண்ணி பெட்ல போய் படுத்துக்கிட்டாங்க. நானே தனியா விளையாடிருப்பேன் தெரியுமா? மணி பிளான் பண்ணி எடுத்து விட்டா மைனா வச்சுக்கிட்டு என்ன விட்டுருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். மைனாக்கா கீழே உந்த டைம்ல அடிச்சு என்ன ஏமாத்தாங்க, மணியை எவ்வளவு நம்பி விட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரச்சிதா வந்து இட்ஸ் அ கேம் டா, விளையாடலாம் வாடா அப்படின்னு பாசமானிய பொழிஞ்சு கூப்பிட்டாங்க. நம்ம தனலட்சுமியும் இவங்களதான் டார்கெட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப இவங்களே வந்து வாடா போடா இப்படின்னா பேசி தனலட்சுமியை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க. பட் நம்ம தனலட்சுமி நீ மட்டும் பேசாத, அப்படியே போயிரு. சார் நான் போறேன், கேப்டன் டீம் பிரிக்கிறாங்க, வாமா. நீ கூப்பிட்ட நான் வரணுமா? அதெல்லாம் வர முடியாது, ஆனா தயவு செஞ்சு ஒழுங்கா இங்கிருந்து போயிரு அப்படின்னு ரச்சிதா மூக்க வச்சாலும் எனக்கு செம்மைய கோபம் வருகிறது தனலட்சுமி பேசுவதை பார்க்கும் பொழுது. ஆனாலும் நான் என் மாஸ்கை கழட்ட மாட்டேன், கோபம் வராதது போல் நடிப்பேன், நடித்தே தான் தீர்வேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தனலட்சுமி புரிஞ்சுக்கோடா, அது கோல்குள்ள தான்டா போச்சு. நீங்க பாத்தீங்களா கோல்குள்ள போச்சுன்னு? பாத்தீங்களா அது கைப்பட்டு மேல போச்சு? இல்லடா கோல்குள்ள தான் போச்சு, நான் பார்த்தேன்டா. ஃபர்ஸ்ட் மைனாக்கு அப்படி அடிபட்டு படுத்துருக்கிறப்ப எப்படி அடிக்கலாம்? அதுவே தப்பு, ஒரு நடுவரா இருந்து அதை கேட்டீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க தனலட்சுமி. பட் இப்ப குருமா படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி தனலட்சுமி கிட்ட 2 க்வெஸ்சன்ஸ் முடியுமா? தெரியும் எனக்கு தெரியும் முந்தானேத்து நம்ம அமுதவாணன் ஒரு மேட்டர் சொன்னார் ஞாபகம் இருக்கா எனக்கு ஜெயிக்கணும் காசு இதெல்லாம் மேட்டர் கிடையாது தன்மானம் இஸ் த மெயின் மேட்டர் அதை விட்டு என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா வேணா வெளில அமைச்சிருங்க அப்படின்னு அந்த மாதிரி எனக்கும் தன்மானம் தான் முக்கியம் என்ன யாரும் வியத்து பேசுறதுக்கு நான் கரெக்டா தான் சொன்னேன் அப்படின்னு ரச்சிதா பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்திருப்பாங்க பட் தனலட்சுமி பே
அதெல்லாம் சரி, தனலட்சுமிக்கு கேப்டன் ஆகணும்னு ஏன் இவ்வளவு வெறி அப்படின்னு கேட்டா, கடந்த மூணு வாரமாவே வீட்டுக்குள்ள எல்லாருமே நீயே நானே அந்த பொண்ணு மூணு பேர் ஒரே டீம்ல இருக்கலாம், அப்பதான் நம்மளாம் ஜாலியா பேசிட்டு இருக்க முடியும், நம்மள யாரும் குத்தவும் மாட்டாங்க, அப்படியே வாரம் வாரம் எஸ்கேப் ஆகி 15th வாரம் வரைக்கும் போயிடலாம். இப்படியும் ஒரு கேங் சுத்திட்டு இருக்குது, அந்த கேங் எல்லாம் பிரேக் பண்றதுக்காக மட்டும்தான் நான் கேப்டன் ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் என்று தனலட்சுமி சொன்னாங்க. பட் இதெல்லாம் சொல்றப்போ 10 வார்த்தைக்கு 2 வார்த்தை நான் வெளியே போகணும் நடிப்பாயிச்சா வீட்டுக்கு போடும் கால் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி என்னை ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க. நீயே சொல்ல, கால் அடிபட்டுருச்சு மெடிக்கல் ரூம் போகணும்ன்றாங்க, ஆனா டீம் பிரிச்சுட்டு தான் போவாங்களாம். நான் வீட்டுக்கு போகணும். யாராவது வழியில இருக்கிறப்ப டீம் பிரிக்க முடியுமா? இது எல்லாமே நடிப்பிடி ஆயிஷா, நம்பாத. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம கிரிஞ்சு மேல கிரிஞ்சு பண்ணிட்டே இருக்காங்க தனலட்சுமி. ஃபைனலி கேப்டன் ஆகிய மைனா டீம் பிரிக்க வேண்டும், அதுவும் தன்னிச்சையா நின்னு யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாம டீம் பிரிக்கணும் அப்படின்னாரு பிக் பாஸ். நம்மால அப்பப்போ வந்தாலும் நல்லா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கிண்டி விட்டு வேலை பாக்குறாரு. ஏற்கனவே தனலட்சுமி அடம் முடிச்சிட்டு இருக்காங்க, டீம் பிரிக்கிறப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு, அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்து நிக்க வச்சாங்க தனலட்சுமிய. பட் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, எனக்கு இவங்க முடிவு பண்ற டீம் ஒத்து வரலன்னா நடுவுல புந்த ஆட்டையை கலைப்பேன், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நிக்கிறேன் அப்படின்னாங்களா. சரி சரி வா மாத்திடலாம்
அப்படின்னு சொல்லி நிக்க வச்சாங்க. நிக்க வச்ச உடனே இப்ப நான் குக்கிங் டீம் யார் யார் என்று சொல்ல போகிறேன். சிவின், விக்ரமன், ரச்சிதா மற்றும் ஜனனி. என்னது சிவினா ரச்சிதாவுமா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு தனலட்சுமி கேக்குறத கண்டுக்காத மைனா நெக்ஸ்ட் வெசல் வாஷிங் டீம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. என் பேச்ச கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கோச்சின் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க தனலட்சுமி. பட் இவங்க வந்தா என்ன வராட்டி என்ன, இதுக்கு மேலாம் போய் கெஞ்ச முடியாது அப்படின்னு நம்ம மைனா நெக்ஸ்ட் டீம் பத்தி சொல்ல வந்தாங்க. பட் விக்ரமன் அவங்களும் இருக்கணுங்க, அவங்க இல்லாம எல்லாம் பண்ண முடியாது, இருங்க நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு போய் கெஞ்சி கால விழாத குறையா வாமான்னு கூப்பிட்டாரு, ஆனாலும் வரல. அதுக்கப்புறம் ஆயிஷா போய் மைனா கிட்ட சொல்றாங்க, ரச்சிதா இத்தனை நாளா சேஃப் கேம் ஆடிட்டு இருக்குது, அதை கோத்து உண்ணுன்றதுக்காக தான் தனலட்சுமி இவ்வளவு பெரிய பிளான் போட்டுருக்குது, சோ ரச்சிதாவை கிச்சன் டீம்ல இருந்து தூக்கு அப்படின்னவும் அவ்வளவுதான் மேட்ரு, தோ தூக்கிடுறேன் இதுக்கா போய் கோச்சிட்டு இருக்குது வர சொல்லு அப்படின்னவும் சரி வரேன் அப்படின்ட்டு வந்தாங்க. சரி ரச்சிதாவை தூக்கி வேற ஒரு டீம்ல போட போறாங்க போல இருக்கு அப்படின்னு ஆர்வமா பார்த்தா இப்ப நான் சொல்றதுதான் ஃபைனல். அதன்படி கிச்சன் டீம் சிவின், ரச்சிதா, அமுதவாணன் மற்றும் ஜனனி அப்படின்ட்டாங்க. மாத்திரன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ரச்சிதாவை அதே டீம்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. தனலட்சுமி சும்மா இருப்பாங்களா, அட பிக்காளிப்பல, அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன் அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்னு ஒரே வார்த்தையில ஊத்த பண்ணு போயிட்டானே. மறுபடியும் ஆரம்பி பெட்ல போய் படுத்துக்கிட்டேன், என்ன வீட்டுக்கு அனுப்பிருங்க பிக் பாஸ் என்னால இவங்கள்ட்ட சுத்தமா முடியல அப்படின்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா தப்பு என் மேலதானோ, இருந்தாலும் நான் சோலோவா விளையாடி இருக்கணும், நைட்ல இருந்து நான் கனவு கண்டதெல்லாம் பொய்யா போச்சு, என்ன பேசாம வெளியே அனுப்பிச்சிருக்கேன் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஆட போடா சாமி, இதுக்கு மேல இதை பார்த்தோம்னு வச்சுங்க நம்ம தான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி விட்ட தனலட்சுமி பார்ட்டியை கம்ப்ளீட்டா பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதற்கடுத்தபடியாக ஓபன் நாமினேஷன் நடந்துச்சு, அதுல செலக்ட் ஆனவங்க தனலட்சுமி, அசீம், ராம், மணிகண்டு, அமுதவாணன், கதிர் மற்றும் ராபர்ட். இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நம்ம மாஸ்டர் நாமினேட் பண்ணது ரச்சிதா தான், அதுக்கு நம்ம மாஸ்டர் சிரிச்சிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மால தான் நாமினேட் பண்ண சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சொல்லாம பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க இன்னாலும் நம்மால் கோச்சின் போய் ஏதாவது தெருமுக்குள்ள உட்காந்துட்டு இருந்திருப்பாரு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே. பட் அதெல்லாம் பண்ணலன்றப்போ இது மாஸ்டரோட மாஸ்டர் பிளானா தான் இருக்குமோ அப்படின்னு லைட்டா சந்தேகம் வருது. சரி இந்த லிஸ்ட்ல யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல நன்றி வணக்கம் நமஸ்கார்.